தமிழகத்தில் பள்ளிகளை திறக்கும் வரை மாணவர்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சத்துணவு திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்க மதிய உணவுக்கு பதில் உலர் உணவுப் பொருட்களை வழங்க தமிழக அரசு முடிவு செய்ததை அடுத்து மே மாதத்திற்கான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் வரை மாணவர்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தொடக்க கல்வி மாணவர்களுக்கு தினசரி 100 கிராம் அரிசி மற்றும் 40 கிலோ பருப்பு, உயர் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 150 கிராம் அரிசி மற்றும் 56 கிராம் பருப்பும் வழங்கப்படுகிறது.